உபச்சாரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சோழி பிரசனத்தின் மூலியமா நாம வந்து குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத வந்து பாருங்க. இப்போ வந்து இந்த குலதெய்வம் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தெய்வஞ்ச சோழி அப்படின்றத வந்து இதை சொல்லுவாங்க. அப்போ இந்த 9, 7 கிரகங்களுக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குலதெய்வமாக ஒரு விநாயகராக ஒரு அப்பா அம்மாக்கா அதே மாதிரி நம்மளுடைய வந்துட்டு பிடிச்ச தெய்வமாக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சோழியை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து வைக்கணும் நம்பர் 1. அடுத்தது வந்து இப்போ பாருங்கள் கோச்சார ரீதியாக வந்து எத்தனை கட்டங்களில் எத்தனை கிரகங்கள்லாம் உட்காந்துருக்கோ அதே மாதிரியே இங்கே நான் வச்சுருக்கேன். பாருங்கள் தனசில் வந்து 2 கிரகம் தனசில் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து விருச்சிகத்தில் 2 கிரகம் 2 வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து கும்பத்தில் 2 கிரகம் 2 வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ராகு வந்து மீனத்தில் இருக்குது 1 கிரகம் 1 வச்சுருக்கேன். குரு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்காரு அது வந்து 1 வச்சுருக்கேன். அடுத்த சந்திரன் வந்து இங்கே வச்சுருக்கேன். மற்ற கிரகத்தெலாம் எதுவுமே கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோழியை வந்து இப்போ வந்து ஐயா வந்து ஒரு உதாரணத்துக்கு ஐயா நீங்கள் வந்து எங்கிட்ட கேளுங்க எங்களோட குலதெய்வம் என்னென்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. நிறைய பேர் வந்து உங்களுடைய குலதெய்வம் பத்தி கேட்டிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரணம் நம்பர் சொல்லணுமா? நம்பர் சரிங்க. இப்போ என்னோட குலதெய்வம் வந்து சொல்ல போனீங்கன்னா ஒரு நம்பர் சொல்றேன். நம்பர் வந்து 56. ஓகே. இப்படி வந்து நம்ம வந்து அணையணும். இதற்கு வந்து மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதற்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோழி பிரசன்னம் அப்படின்றது நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னாக்கா 1 விநாயகர், 2வது வந்து சூரியன், 3வது வந்து அம்பாள், 4வது வந்து பார்த்திங்கன்னா வந்து விஷ்ணு, 5வது வந்து சிவன். மொத்தம் வந்து ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரே நித்யம் சர்வாபீஷ்டார்த்த சித்தையே. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சுவாமியை வந்துட்டு இப்போ சோழியை நம்ம அலையும் போது ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரே நித்யம் சர்வாபீஷ்டார்த்த சித்தையே அப்படின்றத வந்து சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா இப்படி அலையணும். இப்படி வந்து தனியாக வச்சிடணும். மற்ற சோழிகள்லாம் என்ன பண்ணணும் இப்படி வச்சிடணும். இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, சோழி அப்படின்றது வந்து எல்லாமே வந்து கலவையாக இருக்கணும். சின்னது பெருசு அதை விட பெருசு அதை விட பெருசு அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி சோழி வச்சுனா ஒரே மாதிரி லக்னம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இது வந்த லக்னமே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் பாருங்கள் இதில் பாருங்கள் நிறைய சோழிகள் வந்து சின்னது பெருசு அதை விட பெருசு அதை விட பெருசு அப்படின்னு வெரைட்டிஸாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அலைஞ்சிட்டோம் சோழியை, இதை வந்து என்ன பண்ணணும்னா 4 நாளாக பிரிக்கணும். நாலு நாளாக பிரிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு சோழி வீதம், மொத்தம் 12 கட்டத்துக்கு 12 சோழியை 3 நாங்கு 12 எடுக்கிறோம். பாருங்கள் 1 நாங்கு கடகம், 1 நாங்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம், 1 நாங்கு பார்த்திங்கன்னா மீனம். இப்போ முடிஞ்சு போச்சா? எடுத்தது 1, 2, 3, 4, 5. இப்போ வந்து 5 சோழி அப்படின்றதுக்கு வச்சிங்கன்னா 5 சோழின்னு நமக்கு எங்கே வரும்? இப்போ வந்துட்டுனாக்கா சிம்மம் தான் வரும். ஓகேங்களா? சிம்ம இலக்கணம். ஆனால் இப்போ இவங்க வந்து கேட்ட கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது சோழி பிரசன்னத்தினோட லக்னத்துக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக எங்கே வந்திருக்கு அப்படின்னா சிம்மத்தில் வந்திருக்கு. ஆனால் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது வந்து என்னுடைய கணக்கு பிரகாரம் சனி மாந்தி சேர்வதுனால உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்றது சாமி கிடையாது, இறந்து போன ஆத்மா தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ
நீங்கள் வந்துட்டு இறந்து போன ஆத்மா தான் உங்களோட குலதெய்வம், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ உங்களோட பூஜை முறைகள், அதே மாதிரி உங்களுடைய கோவில் முறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன ஆத்மா தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது ஆண் ஆத்மாவா பெண் ஆத்மாவா அப்படின்னு கேட்டால் ஆண் ஆத்மா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து சனியும் மாந்தியும் இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டேனாக்கா எப்போவுமே குலதெய்வம் அப்படின்றது உங்களுக்கு அலங்காரம் பண்ணதா, இல்லை வந்துட்டு விக்கிரகமாக இருக்கா, இல்லை யந்திரமாக இருக்கா, இல்லை படமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களோட குலதெய்வம் அப்படின்றது இறந்து போன ஆத்மாவாக இருக்கிறதுனால அது வந்து காற்றோட காற்றாக போனது, ஏன்னா அது காற்று வீட்டில் இருக்குது. அப்போ காற்றோட காற்றாக போனதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தீபத்தை ஏற்றி நீங்கள் என்ன பண்ண வழிபடணும், அவ்வளோதான். மற்றபடி உங்கள் சாமிக்கு வந்து ஒரு உருவத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது தான் கணக்கு இருக்குது. அதனால் ஆத்மா தான் உங்களோட குலதெய்வம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ வந்த லக்னம் வந்து என்ன லக்னம்? இப்போ வந்த லக்னம் என்பது வந்து என்னுடைய கணக்கு பிரகாரம் கும்ப லக்னம், அதே மாதிரி சோழி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். ஓகே. ஓகேங்களா. சூரியன், அப்போ வந்து சூரியன்ன்றது தீப வழிபாட்டுலாம் வந்து ஒரு தெய்வ குலதெய்வத்தை கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து என்னென்னா, இவங்க வந்திருக்கிறது சனி மாந்தி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தெய்வம் கிடையாது. உங்களுக்கு தெய்வம் வந்து குலதெய்வம் கிடையாது, இறந்து போன ஆத்மா தான் உங்களோட குலதெய்வம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது வேற யாருன்னா கண்டுபிடிக்கணுமா? இப்போ வந்து ஒரு ஒரு சோழிகை தான் அப்படி பண்ண பன்னெண்டு அப்படின்னும் போது இது நகர்த்திடுறோம். மீதி இருக்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக லக்னம் வருது. அப்போ வந்துட்டுனா விருச்சிக லக்னம் வரும்போது இப்போ இவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுனாக்கா வந்து 39 அப்படி பார்க்கும்போது வந்துட்டுனாக்கா இந்த இடத்துல வந்து குரு பகவானுடைய ஒரு கணக்கு இருக்குது. அப்போ குரு பகவானுடைய கணக்கு அப்படிம்பாது அந்த லக்னத்தில் வந்து குரு உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஆண் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு முருகப்பெருமான் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றத ஒன்று வச்சுக்கோங்க. அந்த குலதெய்வம் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பழனி முருகர், அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகர் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது நம்பர் ஒன்று. நீங்கள் வந்து மலைமலையாக தேடி திரியணுன்ற அவசியம் கிடையாது. பழனி முருகரையே நீங்கள் குலதெய்வமாக வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும், நம்பர் ஒன்று. அடுத்தது வந்து உங்களுடைய அந்த முருகஸ்தானமாகப்பட்ட அந்த குலதெய்வம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு வக்ரத்தில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வத்துக்கு ஹோமத்தை பண்ணிவிட்டு அந்த வக்ர நிவர்த்தியை நிவர்த்தி பண்ணிவிட்டு முருகப்பெருமானுடைய யந்திரமாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அந்த ராஜ அலங்கார படமாக இருந்தாலும், இன்னொன்று என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குரு அது வந்து மலைமையில் இருக்குது. அப்போ மலைமையில் இருக்குது அப்படின்னும் போது வைத்தியநாத அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்டாயுத பாணி அலங்காரமும் வைத்தியநாத அலங்காரமும் ராஜ அலங்காரமும் இருக்கும். இப்போ வந்துட்டுனாக்கா இந்த இடத்துல இருக்கிறதுனால ஒன்று ராஜ அலங்காரம் உள்ள படத்தையோ இல்லை வைத்தியநாத அலங்காரம் உள்ள படத்தையோ நீங்கள் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் வந்து யார் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் அப்படின்றது வந்திருக்கு. புதன் சுக்கரன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து புதன் சுக்கரன்னா இரு தெய்வங்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த இரு தெய்வங்கள் அப்படின்றது வந்து புதன் சுக்கரன் அப்படின்றதுனால ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்ற இரு தெய்வங்கள் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்றத மறைஞ்சிதான் விட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பழனி முருகரை வணங்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததுங்க ஐயா.